ஹாய், நம்ம வந்து இப்போ வந்து ரவா பொங்கல் வந்து செய்ய போகிறோம் காலையில் டிஃபனுக்கு. இந்த ரவா பொங்கல் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. அதாவது நீங்கள் வந்து இந்த ரவை எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடியில் நம்ம தாளிக்கிறதெல்லாம் தாளித்து எடுத்து வச்சுட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு டக்குன்னு இதை வந்து கிண்டி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ரவை வந்து பொங்கல் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இங்கே வந்து ரவை வந்து ரோஸ்ட் பண்ணியே இந்த மாதிரி ரோஸ்டடு உப்மா ரவைன்னு விற்கிது. இந்த பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கலரு ரோஸ்ட் பண்ணியே தான் இருக்குது. நான் அந்த ரவை தான் இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு ரவை வந்து இதுக்கு போடுறேன். இந்த இதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு. கால் கப் பாசிப்பருப்பை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் வச்சு இந்த எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவை வந்து வறுத்த ரவை தான் இது. நீங்கள் வந்து ரவையை கண்டிப்பாக வறுக்கணும். நான் இது வறுத்த ரவைனால நான் இதை வறுக்கலை. நீங்கள் வந்து ரவையை வந்து லைட்டாக வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நெய் வந்து ஓரளவு ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன், மூணு நாலு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து ஊற்றுங்க. மஞ்சத்தூள், கொஞ்சம் காயம், உப்பு, பாசிப்பருப்பு வெந்தது. தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு அரை ஸ்பூனும் ஜீரகம் கால் ஸ்பூனும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு அரை ஸ்பூனும் ஜீரகம் கால் ஸ்பூனும் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பத்து முந்திரி பொடியாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட் போடுறதுக்கு மல்லி இலை. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் தான் தனியாக ஊற்றணும்னு இல்லை, எண்ணெயும் கூட கலந்து ஊற்றிக்கலாம். தீயை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கட்டி காஞ்சனால சுவந்து போச்சு. இப்போ நான் வந்து இதில் இஞ்சி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு. இந்த மிளகு ஜீரகம் நுணுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இப்படி பிறக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த ரவையை போட்டுடலாம். ரவையை போட்டு இதையும் நல்லா இதில் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு நெய்யிலே அந்த மாதிரி வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தனியாக எடுத்து வச்சுட்டு பழையபடி வந்து சட்டியை வைக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து ரவையை தனியாக எடுத்து வச்சிட்டோம். பாசி பருப்பு வெந்தது போட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இது 1 கப்பு, பாசி பருப்பு 1/2 கப் போட்டிருக்கோம். 2.5 கப்பு, 1, 2, இது 1/4 கப்பு, இதில் 2. இப்போ வந்து நான் 2.5 கப்பு இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் இதுக்கு வந்து காயம், பெருங்காயம். இந்த ரவா பொங்கலுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். இது வந்து
நல்லா இப்போ வந்து இது வந்து கொதி வரட்டும். கொதி வரட்டும். கொதி வந்தா பிறகு ரவையை போட்டு நம்ம வந்து கிண்டு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த ரவையை போட்டுறேன். நம்ம எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிற ரவையை நான் இதில் வந்து போட்டுறேன். தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை வந்து வேகணும். ஏற்கனவே ரவையை வந்து வறுத்துருக்கோம். இன்னொன்று முக்கியமானது, இந்த இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்போமே உப்பும் பார்த்துருங்க, அப்புறம் போட முடியாது. இதுனா ஒன்று போல் உப்பு வந்து வரும். இதில் வந்து நான் கொஞ்சம் மல்லி இலை இப்போ போடுறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் மூடணும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடணும். மூட முந்தி நம்ம நான் 6 டீஸ்பூன் மொத்தத்துக்கு சொல்லியிருக்கேன், 3 ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து 2 லாஸ்டில் 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து நான் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா வெந்து ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து மல்லி இலையை போட்டுக்கிறேன். மல்லி இலை நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த 1 டீஸ்பூன் நெய்யையும் இதில் ஊற்றிடும். நம்மளுடைய ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.